வணக்கம். பாலவின் பார்வையில் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு எப்பவும் போல் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளில் பல பேர் வந்து ரொம்ப கடுப்பாகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த டேக்ஸு. ஏன்னா இந்த வாகனங்கள் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், இல்லை மதுர தொழில் செய்கிறவர்களாக இருக்கட்டும், வந்து பார்த்திங்கன்னா எந்த தொழிலுமே ஓடலாம், ஆனால் அரசாங்கம் டேக்ஸ் கேட்குது அப்படின்னு பல இடங்களில் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த டேக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவிலும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த செக்ஷன் வீடியோலாம் அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டேக்ஸ் எதுக்குங்க கட்டணும், முதல் கேள்வி எல்லார் மனசுலையும். நம்ம டேக்ஸ் எதுக்கு கட்டுறோம், அரசாங்கம் நமக்கு சில வசதிகளை செய்து கொடுக்குறது, அதுக்கு அரசாங்கத்திற்கு பணம் வேணும், அதுக்கு தான் நம்ம டேக்ஸ் கட்டுறோம். ஏன்னா அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன, அதாவது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களின் ஆட்சி அப்படிங்கிறது தான் குடியுரிமை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அந்த சுயாட்சி முறையில் நம்ம வந்து நமக்கான தேவைகளை நம்ம தான் பூர்த்தி செஞ்சுக்கணும், அதை நம்மளே நமக்கான தேவைகளை செய்ய முடியாதுங்கிறதுனால அரசாங்கத்திட்ட பணம் கொடுத்து அதன் மூலமாக செய்ய வைக்கிறோம். உதாரணத்துக்கு ரோடு போடுறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு அடிப்படை கல்வி தருவதாக இருக்கட்டும், இல்லை அடிப்படை மருத்துவம் தருவதாக இருக்கட்டும், இல்லை நமக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய இந்த குடிநீர் வசதி, அப்புறம் இன்னும் பல வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கிறது. அந்த கட்டமைப்புக்கு ஆகக்கூடிய செலவுக்கு அரசாங்கத்திடம் பணங்கிறது வரும், நம்ம கொடுக்கக்கூடிய வரியிலேருந்து தான் வந்தானோ ஆப்வியஸாக. ஏன்னா அங்கே நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, நிறைய செலவினங்கள் இதர பல இருக்கிறதுனால அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து டேக்ஸ் வாங்குகிறாங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். உண்மையிலேயே சிஸ்டம் அப்படி தான் இயங்குதான்னா அது ஒரு கேள்விக்குறி தான். பட் அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேண்டாம், ஏன்னா அது கிட்டத்தட்ட அரசியல் பக்கம் போயிடும். ஏன்னா அரசாங்கம் நம்மிடம் வாங்கும் வரியை வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக செலவிடுதா அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்திய அளவில் பார்க்கும்பொழுது. ஏன்னா கொடுக்கக்கூடிய வரி அந்தளவுக்கு கரெக்ட் ஆகுது, ஆனால் அதுக்கான வசதிகள் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டேக்ஸ் என்ன விதமான டேக்ஸ் நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளில் 1%, அதாவது இந்திய மொத்த மக்கள் தொகையில் 1%, அதாவது ஒரு 1.5 கோடி பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. அப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க மொத்த இந்திய மக்கள் தொகையில் 1% தான் இருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 99% டேக்ஸ் கட்டாமையே வாழ்கிறாங்களா? அப்போ நாங்கள்லாம் வந்து டேக்ஸ் கட்டாதவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்ல, அவங்களும் டேக்ஸ் கட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடியவங்க தான் 1%. கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆக்சுவலி அதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் வகையில் சேர்ந்துடும். டேக்ஸில் 2 வகை இருக்குது, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், நேரடி வரி, மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறது. நேரடி வரினா என்ன அப்படின்னா, நேரடியாக அரசாங்கத்துக்கு நம்ம வரியை கொடுத்துட்றது. உதாரணத்துக்கு நான் சொன்ன இன்கம் டேக்ஸ் தான். சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ், டேக்ஸை பிடிச்சிட்டு தான் சம்பளமே வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு டேக்ஸை பிடிச்சிட்டு தான் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட டேக்ஸை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கான லாபமே வரும். ஸோ அந்த மாதிரி நேரடியாக அரசாங்கத்துக்கு நீங்கள் வரியை செலுத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து டைரக்ட் டேக்ஸ் வகையில் சேர்ந்துடும். நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கணும், அப்போ தான் நம்ம புலம்ப ஆரம்பிப்போம், ஐயோ இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோம்னு டேக்ஸ் பே பண்ணுறோம். இன்னொரு சார் இருக்காங்க, இன்னொரு குரூப், அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு இன்கம் டேக்ஸே கிடையாதுப்பா, நான் வரியே கட்டலைப்பா அப்படின்னு ரொம்ப அப்பாவித்தனமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க நம்மளை விட கொஞ்சம் தான் கம்மியாக வரி கட்டிகிட்டு இருப்பாங்க, ஆனால் நமக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட அவங்க வரி கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்படி? அதுதான் மறைமுக வரின்னு சொல்லக்கூடியது. நம்ம நேரடியாக அரசாங்கத்துக்கு செலுத்தாமல் மறைமுகமாக அரசாங்கத்துக்கு இன்னொருத்தர் மூலமாக செலுத்துகிற வரி தான் மறைமுக வரி. இன்னொருத்தர் மூலமாக வரி செலுத்துகிறேன்னா அது எப்படி? அதாவது நம்ம உதாரணத்துக்கு காலையில் காஃபி குடிக்கிறோன்னு வைங்க, காஃபி பவுடர் தீர்ந்து போச்சு, கடையில் போய் 2 ரூபாய்க்கு ஒரு காஃபி பவுடர் வாங்கிட்டு வரும். அதை பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 2 ரூபான்னு எழுதியிருப்பாங்க, கரெக்டாக? எம்ஆர்பின்னா என்ன, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் 2 ரூபான்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு கீழே ப்ராக்கெட்டில் குட்டியாக ஒன்று எழுதியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா நாளைக்கு பாருங்கள். இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ், அதாவது அனைத்து விதமான வரிகளையும் உள்ளடக்கியது தான் இந்த 2 ரூபா. நம்ம நினச்சிட்ருக்கோம் 2 ரூபா காப்பி தூளுக்குன்னு, கிடையாது. அதில் கிட்டத்தட்ட 1 ரூபாயோ 1.5 ரூபாயோ தான் காப்பி தூளோட விலை, மிச்சம் இருக்கிற 50 காசு நீங்கள் வரி கட்டி தான் காப்பி தூளை வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வரி செலுத்தி கொண்டிருப்பவர் தான், இனிமேல் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்குறவரான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகமே வர தேவையில்லை. நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் வரி கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம்.
அந்த இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸில் நான் எப்படி வரி கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலன்னா, அதாவது இந்த காஃபி பவுடர் தயாரிக்கிற கம்பெனிக்காரர் இருக்காரா, அவர் வந்து காஃபி பவுடர் வாங்கியிருப்பார். அந்த காஃபி பவுடரில் ஒரு வரி செலுத்தி வாங்கியிருப்பார். அந்த வரி அவர் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் காஃபி பவுடர் வாங்குகிற கஸ்டமர்ஸ் வந்து அந்த வரியை வாங்கி அரசாங்கத்தை கொடுத்தாகணும். ஸோ நீங்கள் வரியை கொடுத்துருவீங்க, அவர் கொடுக்குறாரா இல்லையா, அது அகைன் ஒரு கேள்விக்குறி. நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களே வந்து பார்த்திங்கன்னா வரி ஏய்ப்பு அப்படின்னு நம்ம அந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், டாக்ஸ் எவேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரி ஏய்ப்பு செய்கிறது அப்படிங்கிறது இதுதான். அதாவது நம்மகிட்டருந்து அந்த 50% வாங்கிடுவாங்க, அங்கே அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உதாரணத்துக்கு காஃபி போட்டு சொன்னேன். இதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா பொருட்களுமே வரி இல்லாமல் நீங்கள் செலவு பண்ண முடியாது. இப்போ எல்லாத்தையும் முன்னாடி வந்து சர்வீஸ் டாக்ஸ், அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ் வந்து இப்போ எல்லாத்தையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டி தான், அது வந்து அரசாங்கத்துக்கு நீங்கள் கொடுக்குற வரி தான். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம இந்த டைரக்ட் டேக்ஸ் கட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த டேக்ஸ் வந்து நம்ம எவ்வாறு சேமிக்கலாம் அப்படின்னு நிறைய வழிகள் இருக்குது. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு போய் அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். பட் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கே புரிகிற வகையில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாலவின் பார்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள், அவங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.